ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் செஷனில் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ என்ன ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக அவரே வந்துட்டு அந்த ஸ்விட்ச் ஹிட் அண்ட் ரிவர்ஸ் ஷாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் டே வந்து எடுத்துகிட்டு வேறு லெவலில் ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டுட்டு இருந்திருக்காரு. இது ஆர்சிபி அவங்களுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்விட்டர் பேஜஸ்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு அவர்கிட்டருந்து ஒரு இனோவேட்டிவ் ஷாட் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் ஹிட் அப்படிங்கிறது இருக்கும். பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கிளென் மேக்ஸ்வெல் இன்ஜுரியிலிருந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்விட்ச் ஹிட்டை வந்துட்டு கரெக்டாக அவரால் கனெக்ட் பண்ண முடியல. லாஸ்ட் மேட்சே கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தடவை ஸ்விட்ச் ஹிட்டை வந்துட்டு ட்ரை பண்ணார், பட் ரெண்டு தடவையுமே வந்துட்டு அது கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ அதெல்லாம் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்ஸருக்கு போக வேண்டிய பால். ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்னோக்கு அகேன்ஸ்டா லாஸ்ட் ஓவர் கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். ரெண்டு மூணு பால் வந்துட்டு அவர் ஸ்விட்ச் ஹிட்டுக்கு ட்ரை பண்ணி அது வந்து பேட்லேயே படலை. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்விட்ச் ஹிட் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தார் அப்படின்னா அது ஆர்சிபியோட ரன் ரேட்டை வேற லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல் ஸ்விட்ச் ஹிட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அடித்து வேறு லெவலில் சிக்ஸரில் வந்துட்டு கொண்டு போய் போட்டிருக்காரு. ஸோ இந்த தடவை இந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஸ்விட்ச் ஹிட்டை வேறு லெவலில் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காரு. நல்லா மாட்டிருச்சு அப்படின்னா அடுத்த மேட்ச் வந்துட்டு பங்கம் தான். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா பேட்டிங்கில் மேக்ஸ்வெல் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஃபிட்னஸை வந்துட்டு ஒரு இஷ்யூவாக வச்சு தான் பவுலிங் அப்படிங்கிறது அதிகமாக அவர் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து உபயோகித்து வாங்கிட்டார் அப்படின்னா பவுலிங்கும் அவர் கொடுத்துருவாங்க. ஸோ பவுலிங்கும் அவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர்சிபியோட பாதி ப்ராப்ளம் முடிஞ்சது. அடுத்தது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் மட்டும்தான். ஸோ அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் எப்படி வந்துட்டு நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஆர்சிபி ஃபேனாக உங்களுடைய ஒப்பீனியன், நீங்கள் ஆர்சிபியோட அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய பாயிண்ட்டையும் ஒரு கருத்தை எடுத்து அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இப்போ மேக்ஸ்வெல் சுவிட்ச் ட்ரைனிங்கில் இருக்கிறாரு, உங்களுடைய ஒப்பீனியன் இதுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.